தனஞ்செயன் சார், உங்களுக்கு பெரிய ஒரு பாக்கியம் சார். ஏன்னா எடிட்டர் கிங் பஞ்சு சாருடைய டாக்குமெண்ட்ரியை நீங்கள் எடுத்து பண்ணக்கூடிய பாக்கியம், அதை எடிட் பண்ணக்கூடிய பாக்கியம், அது உங்களுக்கு கிடைச்சதே மிகப்பெரிய பாக்கியம். ஸோ யூ ஆர் கிரேட்லி கிஃப்டட் ஃபார் தட். ஸோ ஐ ரியலி ஹேவ் டு அப்ரிஷியேட் ஃபார் யூ அண்ட் யுவர் டீம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து இந்த விழாவில் ஒரு டைரக்டராக நின்று பேசுகிறத விட நான் ஒரு கணேஷ் ஸ்ட்ரீட்டில் விளையாடின ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கெல்லாம் வந்து நான் வந்து அதே ஸ்ட்ரீட்டில் பீதாம்பரம், அதாவது என்னுடைய தந்தை அவருடைய பிள்ளையாக தான் நான் வந்து ஒரு 4 வயசு இருக்கும் நான் அந்த வீட்டுக்கு வரும்போது. அப்போலேருந்து எனக்கு வந்து சினிமா அப்படின்னு என் நினைவு தெரிஞ்சு என்னுடைய ஞாபகத்தில் நான் ஒரு சின்ன வயசில் எல்லாருக்குமே ஒரு பாதிப்பு இருக்கும். ஒரு சினிமா அப்படின்னு ஒரு காட்சி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கம்பத்தில் சிவாஜி சார் ஏறுறாரு, ஒரு ஷாக் அடிக்குது, அங்கேருந்து கீழே விழுந்துடுறாரு. அது பார்த்து நான் பயந்துட்டேன். அதுதான் வந்து பாகப்பிரிவினை. ஸோ அந்த படம் பார்த்தேன். அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு சினிமா. என்னுடைய குழந்தை சின்ன பையனாக இருக்கும்போது எனக்கு முதன் முதல்ல பார்த்த சினிமா எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்கூலில் எங்கள் அப்பா வீட்டு இப்படி ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கிறதால நிறைய ஆர்டிஸ்ட் எங்கள் வீட்டில் வந்து மேக்கப் போடுவாங்க. அந்த ஆர்டிஸ்டெல்லாம் நாங்கள் பார்த்து வளர்ந்துருவோம். பட் அதே நேரத்தில் என்னுடைய லைஃப்பில் நான் வந்து ஒரு ரைட்டர் கதை எழுதுகிறாரு, ஒரு கேமராமேன் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறாரு, ஒரு டான்ஸ் மாஸ்டர் கோரியோகிராஃபி பண்ணுறாரு, ஒரு எடிட்டர் எடிட் பண்ணுறாரு, ஃபைட் மாஸ்டர் ஃபைட் எடுக்கிறாரு, ப்ரொடியூசர் படம் எடுக்கிறாரு. இந்த டைரக்டருக்கு என்ன வேலை அப்படின்னு பெரிய ஒரு சந்தேகம் என்னுடைய ஆரம்ப காலத்தில். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் கிருஷ்ண சாரை பார்க்கும்போது தான் அந்த டைரக்ஷன்லாம் என்ன அப்படின்ட்டு எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஒரு டைரக்டர் தான் ஆல் இன் ஆல், அவங்க தான் எல்லாமே, அவங்க தான் அதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னும்போது நமக்கு வந்து என்னென்னா கிரிக்கெட் ஆடினா கூட அந்த கிரிக்கெட்டை பாலில் நான் பார்க்குறேன் ஐயோ. ஆனால் கிருஷ்ண சார் வந்தார்னா அவர் தான் ஃபோக்கஸ் ஆகுவார். ஏன்னா அவர் அந்த எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு ப்ளூ கலர் காரில் 8990 நினைக்கிறேன் அந்த கார் நம்பர், அதில் வந்து இறங்குவார். இறங்கினானே இன்றைக்கி நம்ம வந்து ரஜினி சாருடைய ஸ்டைல் சிகரெட்டை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அன்னைக்கு இந்த கையில் இப்படி ஒரு விரலை வச்சுட்டு அப்படி ஒரு ஸ்மோக் பண்ணுவார். அந்த ஸ்டைல் வந்து ரொம்ப 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 பிரமாதமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப அட்மையர் பண்ணால் தான் நம்ம ஒரு ஆளை வந்து அப்படி எடுத்துப்போம். ஸோ எனக்கு என்னென்னா அவரை பார்த்த உடனே அதில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் வருவார், ஒரு ஞாயிற்றுக்கிழமையான அப்படி கார் ஓட்டி இறங்கி ஒரு ஸ்டைலாக ஒருத்தர் நடந்து விடுவார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பீம்சிங். ஸோ இப்படி ஒரு பீம்சிங் சார்லாம் பார்த்தா அவருடைய படங்கள், அவருடைய ஷார்ட்ஸ், இப்போ நீங்கள் எப்படி நம்ம இந்த படங்கள்லாம் பார்க்கும் பொழுது நம்ம இவ்வளோ ரசிச்சோமோ, யோசிச்சு பாருங்கள், ஒரு 4 மணி நேரம் யாராவது அசைஞ்சிருக்கீங்களா? யார் உடம்புலையாவது ஒரு சோர்வு தெரியுதா? ஏதாவது ஒரு டயர்ட்னஸ், போருன்றது யாருக்காவது தெரியுதா? அவங்களுடைய படைப்பு, அந்த படைப்பு அப்படிப்பட்ட படைப்பு. அவரை பற்றி பேசணும் அப்படி நம்ம உட்காந்து கேட்கணும் அப்படின்னு ஒரு கூட்டம் உட்காந்துருக்குன்னா, இன்றைக்கி நிஜமாக நான் நிறைய படங்கள் பார்க்குறேன் சென்சாருக்காக, அண்டு இங்கே ஈவன் எம்என் ராஜம்மா இருக்காங்க. 1 மணி நேரத்தில் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம்னு எங்களுக்கு தான் தெரியும் அந்த படங்களை பார்க்கும்போது. ஏன் இப்படி எடுக்கிறீங்க, என்னையா போடாதான் அப்படின்னு தோணும். ஆனால் இந்த இடத்த பார்க்கும் பொழுது, இந்த 2 மணி நேரம் அந்த டாக்குமெண்ட்ரியை பார்க்கும்போது, இது சிறந்த படம், மிகச்சிறந்த படம். இன்று வரக்கூடிய சில படங்களோட சேர்த்து பார்க்கும்போது இது ஒரு அருமையான படம். அதை தான் பார்த்தோம். ஏன்னா ஒரு ஆக்டிங் பாருங்கள், பானுமதி அம்மோட சீன், அதாவது ஒரு டைரக்டருடைய டேலண்ட் என்னன்னா, தன்னுடைய மகன், அப்போலாம் எனக்கு புரியாமல் பார்த்தது, இப்போ தெரிஞ்சு பார்க்கும்போது அதனுடைய விஷயம்லாம் தெரியுது. அது ஒரு மகன் வந்து தூங்குறான், அவனை எழுப்புற மாதிரி ஒரு ட்ரெயின் வருது, அந்த ட்ரெயினுக்காக கதவை போய் சாத்துறது. அதுக்கப்புறமா வந்து ஒரு கிளாக்கு, உடனே வந்து அந்த கிளாக் ஷாட்டில் ஒரு ஸ்ட்ரோக்கில் அவங்களுடைய ஃபேஸ் வந்து டக் டக் டக்குன்னு ரிட்டர்ன் ஆகும். இதெல்லாம் ஒரு டைரக்டர் தான் சொல்லி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா நாங்கள் இருக்கிறதால தெரியுது. ஸோ அந்த சீனை பார்க்கும்பொழுது இவ்வளவு டெப்த்து, இவ்வளவு ஃபீல் அப்படின்னு எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர்ஸ் அன்னைக்கு இருந்திருக்காங்க. ஸோ நான் இன்னைக்கு வந்து இந்த இடத்துல நிற்கிறதுக்கு கண்டிப்பாக அவங்க காரணம்னா அது மிகை ஆகாது. இந்த வாசு இப்போ வந்து ஒரு டைரக்டர் ஆயிருக்கானா அது காரணம். ஏன்னா எங்கள் அப்பா கிட்ட நான் சொல்லுவேன், நான் சினிமாவுக்கு வரேன்னு. எங்கள் வீட்டு எதிர்க்க ஒரு முக்காவசி பேருக்கு தெரியும், எங்கள் வீட்டு எதிர்க்க கணேஷ் ஒரு பையன் இருந்தான், அவன் நல்ல மார்க் வாங்குவான். நான் சில சப்ஜெக்டில் நல்ல மார்க் வாங்குவேன், சிலதுலலாம் 18-25 அப்படின்னு வாங்குவேன். ஆனால் எங்கள் அம்மா கிட்டே போய் கையெழுத்து வாங்கிடுவேன். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் கையெழுத்து, ஏன்னா எங்கள் அம்மா ரெண்டே இடத்துல தான் கையெழுத்து போடுறதுக்கு அளவு எடுக்கும். ஒன்று வந்து செக் புக்கில்,
இன்னொன்று என் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில். அப்போ காட்டும்பொழுது அவங்க கேட்பாங்க, என்னடா மார்க் இது, இதில் 80 வாங்கியிருக்க, 60 வாங்கியிருக்க, இதில் 15 வாங்கியிருக்க, அது வந்து 50க்குமா, இது வந்து 30க்குமா, எங்கள் அம்மா படிக்கல. இப்படியெல்லாம் நம்ம வந்து சின்ன வயசில் வந்து சமாளித்து வந்தோம். எங்கள் வீட்டு எதிர் வீட்டில் ஒரு பையன் இருக்கான், அவன் கொண்டு வந்து எங்கள் அப்பா காமிச்சிட்டான் ரிப்போர்ட்டை. பார்த்தோன்னே பார்க்குறாரு, பார்த்தா 90, 80, 95 இப்படி மார்க். உடனே எங்கள் அப்பா சொல்கிறாரு, நான் கஷ்டப்பட்டு 4 மணிக்கு போய் என்டி ராமராவுக்கு மேக்கப் போட்டு, அதுக்கப்புறம் எம்ஜிஆருக்கு மேக்கப் போட்டு, ஜெமினிக்கு போட்டு, இப்படி பேரெலாம் சொல்லுவார், எவ்வளவு நான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா எப்படி நான் வந்து எப்படி சந்தோஷமாக இருப்பேன், எப்படி நீங்கள் என்ன பார்த்துப்பீங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லைப்பா, அது வந்து ஒரு இன்ஜினியர் அவங்க அப்பா, அவர் வந்து டெலிஃபோன்ஸில் ஒர்க் பண்ணுறாரு, அவருக்கு பஸ் வந்துட்டு போகுது வீட்டிலேருந்து, அவருக்கு கம்பெனியிலேருந்து, ஆனால் நீங்கள் 4ஆம் கிளாஸ் படித்தன்றீங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டன்றீங்க, ஆனால் காரில் போகிறீங்க நீங்கள். உடனே எங்கள் அப்பா அப்படி பார்க்குறாரு, பார்த்தோன்னா சொன்னப்பா, நான் எது நினைக்கிறேனோ, நான் எதை சாதிக்கணும்னு நினைக்கிறனோ அதை சாதித்து கடைசி வரைக்கும் உங்களை நான் காரில் கொண்டு போனால் நான் படித்தவன், இல்லைன்னா நான் படிக்காதவன். ஸோ நான் படித்தது சினிமாவை தான். அந்த சினிமாவை படிக்க காரணமாக இருந்தது என் கல்லூரி கிருஷ்ணன் புஞ்ச் அவர்கள் தான். ஸோ என்னென்னா, அது மாதிரி ஒரு பாதிப்பு எனக்கு ஏற்பட்டுச்சு. அப்போ சின்ன வயசுலேயே நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். எங்கள் அப்பாவோட கிளிப் எடுத்து, மேக்கப்பில் இருக்கிற அந்த ஹேர் ஸ்டைல் கிளிப்பெல்லாம் வச்சுருப்பார், ஒரு வீக் எப்படி பண்ணணும், அது எடுத்து நான் தலையில் மாட்டிக்கிட்டு நைட்டெல்லாம் தூங்கிடுவேன். காலையில் இருந்து அதை வாரும்பொழுது அவரோட ஸ்டைல் வரும். அது எங்கள் வீட்டில் நிறைய பொண்ணுங்க, ரெண்டாவது கிருஷ்ண சார் வீட்லேயும் நிறைய பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் அந்த ஃபோட்டோவை பார்த்து இந்த பசங்கள்லாம் பார்ப்பாங்க. அப்போ இவங்கெல்லாம் எங்கள் வீட்டில் இருப்பாங்க. ஏ இஸ் லுக்கிங் வெரி நைஸ்னா, ஏ சி திஸ் ப்ரொஃபைல்யா, ஏ சி திஸ் வெரி நைஸ். கடைசியில் என் தங்கச்சி ஒன்று லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ் ஒன்று சொல்லும், எங்களுக்கு இந்த மூஞ்சை பார்க்கறதுக்குள்ள பயமாக இருக்கு, எப்படி தமிழ்நாடு பார்க்கும். இதுக்கப்புறம் என்ன டைரக்ஷன், சரி டைரக்ஷன் 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 சரி டைரக்ஷன் போகலாம். நடிக்கிறதுக்காக ஆசைப்பட்டு தான் போனேன் நான். அப்போ தான் ஸ்ரீதர் சார்கிட்ட போனேன். ஸ்ரீதர் சார்கிட்ட போன உடனே தான் எனக்கு தெரிஞ்சது, டைரக்டர் இஸ் அ ஹீரோ பிஃபோர் அ ஹீரோ. அது வந்து ஸ்ரீதர் சார்கிட்ட தான் பார்த்தேன். ஸோ ஒரு ஹீரோ முன்னாடி ஹீரோவாக இருக்கிறது யாருன்னா டைரக்டர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல எவ்வளோ விஷயங்கள், ஒரு ஆர்டிஸ்ட் சொல்கிறத பாருங்கள், எப்படி சொன்னாங்க சிவகுமார் சார்லாம் சொல்லும்பொழுது, உண்மையிலேயே அவர் எவ்வளோ சாதனை பண்ணியிருக்கார், பட் இருந்தாலும் அந்த ஆரம்பம் அந்த இயக்குனர். ஒரு வாட்டி சிவாஜி சாருடைய பேட்டியை பார்த்தேன், நான் பிரபு கிட்ட கூட சொன்னேன், அப்பாவுடைய இது பார்த்தியா, நீங்கள் 3 வேஷம் ஆக்ட் பண்ணியிருக்கீங்களே இந்த இதில் தெய்வ மகனில், அது எப்படிங்க இவ்வளோ நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே, மை டைரக்டர் திருலோக், அவ்வளோதான் சொன்னார். ஸோ ஒரு டைரக்டருடைய கிரெடிட் பார்க்கும்பொழுது, ஒரு டைரக்டர் ஒவ்வொருத்தர் சாதித்ததை பார்க்கும்பொழுது, அதுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்தவங்க இவங்க தான், புரட்சி பண்ண இயக்குநர்கள். அதே மாதிரி இப்போ சொல்லும்போது சார் சொன்னார், மகேந்திர சார் சொன்னார், சிஎம் அதாவது வந்து அவர் சன், சாரி அவர் சன் சொன்னார், சுபாஷ் அவர்கள் சொன்னார், 2 சிஎம் ஆவறதுக்கு முன்னாடி அவங்க டைரக்ட் பண்ணாங்க, அவங்க சிஎம் ஆவறதுக்கு முன்னாடி அப்படின்னாங்க, அது கோபாலபுர ராசிங்க, கோபாலபுர ராசி என்னன்னா சிஎம் ஆகிடுவாங்க. அதுக்கு உதாரணம் எங்கள் அப்பா, எம்ஜிஆர் அவர்களுக்கு மேக்கப் போட்டார், அவர் சிஎம் ஆனார், என்டிஆருக்கு மேக்கப் போட்டார், அவர் சிஎம் ஆனார், ஜெயலலிதா அவங்களுக்கு மேக்கப் போட்டாங்க, அவங்க சிஎம் ஆனாங்க. ஸோ அந்த கோபாலபுரம் ராசின்னு நினைக்கிறாரு இந்த சிஎம் ஆகிறது எல்லாருமே, அதை நினைக்கும் அதான் யோசித்தேன் நான், சரி இவர் டைரக்ட் பண்ணி இவங்க தான் சிஎம் ஆகிருக்காங்க, 3 சிஎம் சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா பார்க்கும்போது 2 சிஎம், ராஜ்குமார் சார் கூட கன்னடத்தில் காமெடியாக சொல்லுவார், பீதாம்பரம் ஒரே ஒரு பொட்டு வைங்க, நான் கூட பெங்களூரில் சிஎம் ஆகிடுறேன் அப்படின்னு தமாஷா சொல்லுவாங்க. பட் எல்லாம் எல்லாம் நிறைய பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது, நாங்கள்லாம் என்ன கற்றுக்கிட்டோம், நாங்கள் எப்படி இப்போ வளர்ந்தோம், நாங்கள் வளர்கிறதுக்கு காரணமாக யார் இருந்தாங்க, அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு நான் சொன்னேன் இப்போது, அதுதான் உண்மை, அதில் எந்த பொய்யும் இல்லை. பட் இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் கூட அவங்கள பிரிக்கலை, ஒரு யூவில் சேர்த்துருக்காங்க பாருங்கள், இதுதான் கிரேட், அதுதான் அவங்க பிரிய மாட்டாங்க. அதில் கூட இல்லை, இந்த 100th இயர் கூட பிரியாத இருக்கிற நண்பர்கள். நான் என் படத்தில் ஒரு வசனம் எழுதியிருக்கேன், மாதா பிதா குரு தெய்வம், இதில் ஏன் நண்பனை விட்டுட்டாங்க, மாதா பிதா குரு நல்ல நண்பன், அதுக்கப்புறம் தான் தெய்வம். அந்த நண்பர்கள் இன்று நமக்கு உதாரணமாக இருந்தாங்க, அந்த நண்பர்கள் இன்று மிக பெரிய இயக்குனராக ஒற்றுமையாக கடைசி வரைக்கும் இருந்தாங்க. அந்த நண்பர்களுக்கு உண்மையிலே நான் வணங்குகிறேன், தெய்வமாக நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.